குட் மார்னிங் சார். இன்னைக்கு டே ஃபுல்லாக உங்கள் எல்லாரோடையும் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். ரெண்டு மூணு இடத்துக்கெல்லாம் நான் போக வேண்டியது இருக்குது. உங்கள் எல்லோரும் நான் கூட கூட்டிகிட்டு போக போகிறேன். கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். வாங்க சார். ஆர்டிஸ்ட்டுக்கு ரொம்ப முக்கியம் வந்து அவருடைய ஃபிசிக் தாங்க. அதனால் டெய்லி இல்லைனா கூட ஷூட்டிங் இல்லாத டேஸ் இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கும் போது லைட்டாக இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிக்கிறது. எனக்கு வந்து இந்த பிரியமுடன் படம் பண்ணும்போது ஒரு ஸ்லிப் டிஸ்க்கு ப்ராப்ளம் ஒன்று வந்தது. அதனால் வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஹெவி வெயிட்ஸ், இந்த ராடு தூக்குறது, அதுலாம் பண்ணிகிட்ருந்தேன். அப்புறமா தான் டாக்டர்ஸ் அட்வைஸே வந்து ஹெவி வெயிட்ஸ் தூக்கக்கூடாது, ஆனால் லைட்டாக இந்த மாதிரி டம்பிள்ஸ் வச்சுக்கிட்டு அப்படியே பண்ணிக்கிறது. ஓகே. சிவா, பேப்பர் கூட. இவர் தான் என்னுடைய நண்பர் சிவா. இந்த வீடு வந்து கிளீனாக இருக்குதுன்னா அது இவர் தான் காரணம். வெரி ஹார்ட் ஒர்க்கர். டிஃபன், எல்லாருக்குமே பேப்பர் காலையில் படிக்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆக்டிவிட்டி. எனக்கும் வந்து காலையில் எழுந்திரிச்சோடனே பேப்பர் பார்த்துடணும், இல்லைனா நமக்கு வந்து ஒன்றும் ஓடாது. எனக்கு சம்டைம்ஸ் நைட் ஷூட்டிங்லாம் நடக்கும்போது நைட்டு 3 மணி 4 மணிலாம் வந்து படுப்பேன். நான் வந்து ஒரு 6:30 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்திரிச்சு பேப்பரை பார்த்துட்டு மறுபடியும் தூங்குவேன். அது வந்து ஒரு தனி சுவாரஸ்யம். என்னப்பா டிஃபன் ரெடியா? என்னுடைய வைஃப் சங்கீதா, உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். என்னம்மா? எனக்கு தோசை சாப்பிடணும் போல இருக்கு. நல்லா இறங்கும். நாளைக்கு லஞ்சுக்கு பிரியாணி பண்ணுறேன்னா நைட்லேருந்தே ஸ்டமக் காலியாக இருக்கும். சாயந்தரம் 6-7 அப்புறம் கோர்ஸே பண்ணிட்டுருக்கேன். எல்லாம் எங்கள் கூட இருப்பாங்க, டின்னர் கூட்டிகிட்டு போவாங்க, வீட்டில் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். நான் சொன்னால் எல்லா படங்களும் பார்ப்பேங்க, காமெடி, ஆக்ஷன். நான் ரொம்ப விரும்பி பார்க்குறது ஆக்ஷன். எங்களுக்குமே இந்த அடிதடி படங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். கலெக்ஷன்ஸ்னு பார்த்தா அவ்வளோவா இருக்காது, நான் ஜெனரலாக பார்த்துட்டு பார்த்து கொடுத்துருவேன். கொஞ்சம் தான் இருக்காது. ரொம்ப என்ன இம்ப்ரெஸ் பண்ண படங்கள் டிவிடிஸ் மட்டும் தான்